Experience your dream retirement life for a day. மழை பெஞ்சதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தண்ணி எல்லாம் ஃப்ளோ ஆகி போயிடுச்சு. ஆனால் நேற்றைய தினம் ஒரே நேரத்தில் 45 மில்லிமீட்டர் மழை ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொட்டி தீர்த்துருச்சு. அதாவது வானம் பொத்துக்கிட்டு ஊற்றுறா போல 45 மில்லிமீட்டர் மழை ஊற்றுனதுனால தான் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளம் தேங்கியதும் பெரியார் நகரில் தேங்கினது. இதுக்கு காரணம் அதுதான், ஒரே நேரத்தில் 45 மில்லிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. இப்போ அதுக்கான மாற்று வடிகால்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி இன்றைக்கி பண்ணிடுவோம். திருப்பி 45 மில்லிமீட்டர் ஒன்றா கொட்டினா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அரசு இயந்திரம் இன்றைக்கு சிறப்போடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறோ தொந்தரவோ கஷ்டமோ சங்கடமோ எதுவும் இல்லாதவாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு பார்த்துக்கொள்ளும். சார், வரத்து வாய்க்கால்கள் வந்து நீண்ட நாட்களாக அங்கெல்லாம் தண்ணி வராதனால ஆக்கிரமிப்புகள் சில ஒரு சில இடங்களில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இன்றைக்கு இந்த வாய்க்காலை தோண்டுகிறது பொழுது நிச்சயமாக அந்த ஆக்கிரமிப்புகள் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவை, அவை அகற்றித்தான் ஆகப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தண்ணி போவதற்கான வழிகள் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்புகள், ஆட்சேபகரமான ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படும். மாவட்டம் முழுவதும் வேறு எங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரே நேரத்தில் கொட்டின ஒரு 45 மில்லிமீட்டர் தான், உங்களவுக்கு அது வந்து பெரிய அளவு இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த மழை பெய்திருக்கிறது. ஒரு நாள் பூரா பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்தில் பெய்திருக்கிறது. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே பெய்ததுனால தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. போதிய நிதி இருக்கிறது, மக்களுக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. என்ன வேணாலும் நிவாரணங்கள் கொடுப்பதற்கு அரசு நிதி கைவசம் வைத்திருக்கிறது. நாங்கள் ஆளுங்கட்சி, இதை வந்து ஒரு சிறு தலையீடு கூட எங்கேயும் இருக்காது. எங்கேயாவது இருந்தால் எங்கள் கவனத்தை கொண்டாங்க. நாங்கள் வந்து முழு சுதந்திரத்தை அதிகாரிகளுக்கு தந்திருக்கிறோம். புதுக்கோளத்தில் வந்து அந்த வரத்து கால்வாய் வந்து அடைக்கப்பட்டிருக்கு, அதனால காமராஜபுரம் போசனூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து எப்பவுமே தண்ணீர் தேங்காது. இந்த பகுதி இந்த தடவை வந்து தண்ணீர் தேங்கி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எடுத்தாச்சு, அந்த ஆக்கிரமிப்புகள் எடுத்தாச்சு. நேற்றைய தினம் எடுக்கப்பட்டு விட்டார் சார். அதாவது சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மன துயரங்கள் மன கஷ்டங்களை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் குடும்பத்தாரோடு பேசுவது போன்றவற்றுக்கெல்லாமான வாய்ப்புகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட சிலர் மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி போன்றவர்களில் ஈடுபடுகிறார்கள். அதுதானே தவிர நிச்சயமாக சிறையில் அவர்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆளாக்கப்படவில்லை. சிறை அவர்களை பாதுகாப்போடு தான் வைத்திருக்கிறது. அதுக்காக அதாவது கள்ளச்சாரம் காய்ச்சல் இருந்தால் அது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது. ஆனால் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவர்களை அடக்குவார். ஆளுநருடைய அது அவருக்கு வந்திருக்கிற தகவலாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. பதவி அதாவது நீட்டித்து அது வந்து மத்திய அரசாங்கம் திரும்ப அழைக்கப்படும் வரை அவர் இருக்கலாம் என்கின்ற முறையிலே அவர் இங்கே இருக்கிறாரே தவிர அவருடைய பதவிக்காலம் முடிந்ததுக்கு பிறகு அவரை திரும்ப அழைக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணியே தவிர எங்களுடைய பணியல்ல. நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கம் இதில் விரைந்து முடிவெடுக்கும் என்று